நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பை வந்து சரி பண்ணி குடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இது. இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நான் வீடியோல சொன்ன மணிக்கு நீங்க உங்களுக்கு கால்கள்ல அந்த பித்த வெடிப்பு இருந்துச்சுனா அது மேல நீங்க தடவிட்டு வரப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன், இத எப்படி प्रिபெயர் பண்ணனும் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படினா நம்ம சேனல்ல போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்து சேரும். ஃபிரண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃபிரண்ட்ஸ், அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கடலை மாவு தான் எடுத்துக்கோம். கடலை மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நீங்க தடவிட்டு வரப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மூணு ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரெண்டு ஸ்டெப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், மோத ஒரு ஸ்டெப் மட்டும் நான் இப்போ பண்ணி காட்ட போறேன். கண்டிப்பா நீங்க அந்த மெத்தட்ல நீங்க அந்த மூணு ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பித்த வெடிப்பை வந்து சரி பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல லெமன் இருக்கு இல்லையா, லெமனை வச்சு நல்லா அந்த பித்த வெடிப்பு மேல ஒரு மசாஜ், இந்த சாறு வந்து நமக்கு பித்த வெடிப்புல பண்றப்ப நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த லெமன் வந்து ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்கும். நல்லா வச்சு இதை வச்சு பித்த வெடிப்பு மேலே ஒரு மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகளை வந்து நீக்கி நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்த மணிக்கு நீங்கள் மசாஜ் பண்ணுறப்ப அந்த வெடிப்புகளை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த லெமன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்த மணிக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணிவிட்டு இது பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பவுல், நம்ம கால் வந்து அதில் உள்ளே போகிற அளவுக்கு அந்த பவுலோ இல்லை ஒரு வாளி மணிக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஷாம்பு ஆட் பண்ணுங்க. ஷாம்பு ஆட் பண்ணிட்டு நல்லா அரை வாளியோ இல்லை அரை பவுல்னா அரை பவுலோ தண்ணி சேர்க்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு நல்ல நுரப்பொங்க வரும். அதில் நம்ம கூட காலை தூக்கி வைக்கணும். வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பித்த வெடிப்பு நல்லா நமக்கு உள்ள அது இறங்குற மணிக்கு வச்சுட்டு நல்லா ஒரு தடவை மசாஜ் பண்ணுவோம் கைப்பட. தண்ணிக்குள்ளே தான் ஆனால் அந்த கால் வந்து நமக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த பித்த வெடிப்புக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் வெடிப்புகளை தான் நீக்கி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த கடலை மாவு இது கூட நம்ம இன்னும் ஒரு மூணு விதமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். அந்த பொருட்களை சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய அந்த ரெமெடியை வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம எடுக்கக்கூடியது மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டட் மஞ்சத்தூள்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அங்கே நமக்கு முகத்துலலாம் தடவுறப்ப தேவையற்ற முடிகள் தேவையற்ற அழுக்குகளை நீக்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கால் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகளையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம், ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் மஞ்சத்தூளையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ண போகிறோம். லெமன் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பித்த வெடிப்பை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு இதை வந்து தடவிட்டு வரப்ப நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இந்த சீட்ஸை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அந்த சாறு வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு சாறை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமாக இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதையும் இப்ப
இப்போ mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா mix ஆகி ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு ரெமடி ரெடி ஆயிட்டு இருக்கு. இத கண்டிப்பா நீங்க பித்த வெடிப்பு மேல தடவறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். கரெகட்டான பதத்துல தண்ணி சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணி விட்டுட்டோம். லாஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ண கூடியது. இங்க பாருங்க விளக்கெண்ணெய் தான் ஆட் பண்ண போறோம். இந்த விளக்கெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பித்த வெடிப்பு மேல தடவிட்டு வரப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த வலிகளை வந்து சரி பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு நாலு சொட்டுக்கு விளக்கெண்ணெய் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. மணிக்கு நல்லா mix பண்ணி விட்டு ஒரு அருமையான பக்குவத்துல எடுத்துட்டோம். இது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பித்தை வெடிப்பு மேல நீங்க அப்படியே எடுத்து தடவணும். இத வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏனா நம்ம கெட்டு போக கூடிய பொருட்கள் நம்ம ஆட் பண்ணவே இல்ல. 3 நாள் 4 நாள் ஆனாலும் அது அப்படியே நம்ம ஃபிரிட்ஜ்ல கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கனாலும் சரி, இப்படியே நீங்க வெளிப்படையா காத்தோட்டமா வச்சுக்கலாம்னு சொல்லி கண்டிப்பா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இத வந்து நீங்க எப்பதான் பித்தை வெடிப்பு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் தடவ போறேன், இல்ல நான் பகல்ல குளிக்க இருக்க ஒரு அரை மணிக்கு முன்னாடி தடவ போறனா உங்களுக்கு எப்ப வந்து டைம் கிடைக்குதோ அப்ப இத வந்து நீங்க தடவிட்டு ஒரு அரை மணி நேரமாவது நல்ல ஊற விடணும். நைட்னா நைட் முழுக்க நமக்கு ஊறிடும். பகல்ல தடவுனீங்கன்னா அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மணிக்கு நீங்க தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்க செஞ்சுட்டு வரப்போ உங்களுக்கு பித்த வெடிப்பை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமடி வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.